கைஸ் ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். நானும் பெனியும் வந்திருக்கோம். வந்து இதுதான் கடையோடய என்ட்ரன்ஸ், மதுரை மட்டன் கறியோடைய என்ட்ரன்ஸ் தான். வந்தோடனே ஃபுட்டெலாம் ஆர்டர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்கள். சூப்பு இது, மட்டன் சூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் வித் சுக்கா, அண்டு இது வந்து மட்டன் பிரியாணி, வேறு லெவல் மட்டன் பிரியாணி, மதுரை ஸ்பெஷலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, அதாவது இந்த இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் மட்டன் சுக்கா இது. பட் எனக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் எனக்கு பிடிக்கல, பிகாஸ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லாமே. இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150, 140, 200. ஸோ அண்ணாநகருடைய அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓகே தான். அப்படி பார்த்தா வந்து இது கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெனி இருக்காரு. இவர் தான் அவங்க பெனி. ஆனால் இவ்வளவு நான் தான் சாப்பிட போகிறேன். அவன் சும்மா வேடிக்கை பார்க்க போகிறான். உட்காந்து கடைக்குள்ளே யாரெல்லாம் வராங்க பரவாயில்ல, இதுக்கு இங்கேயும் கஸ்டமரில் வந்துட்டு தான் இருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட முடிச்சிட்டோம். பெனி பார்த்தேன் நாக்கு தள்ளி இருக்கா, நல்லா கட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மட்டன், அதாவது இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் மட்டன், எம்சிசி ஸ்பெஷல் மட்டன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு குவாலிட்டி வைஸ் தான் பிடிக்கல, மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சூப்பர் கடைகள் வழி பண்ணிச்சு. லேட்டுக்கு வந்து இடமே கிடையாது இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும். வினியோகம் சொல்கிறான் திருப்பி கேமரா. ஸோ ஓகே கைஸ், இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், கிளம்புறோம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஒன் பை டூ டூ பாஸ் இதே இதுவும் எங்க டயலாக் தான், காசா படம். அப்படியே ஒரு இன்டர்வியூ அப்படியே ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ண சார். சமயம் அவருக்கு மைக் மட்டும் செட் பண்ண அப்படியே கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஆ, இளவரசன். அண்ணன் வேற லெவலில் பண்ணிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா எங்களுக்காக எல்லாத்தையும் ஓப்பன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மட்டன் கிரேவி அது, ஓட்டி தலைக்கறி தொடர் எல்லாமே ஆக்சுவல் மட்டன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாயா, ஆட்டுக்கால் பாயா. அந்த அண்ணன் அடுத்த ஆர்டர் ரெடி பண்ணிட்டாப்புல. இளவரசன் அண்ணா ஜி, உங்க பேர் என்ன ஜி? முருகன். வேற லெவலு. கேமராமேன் வினி அவர்கள் வந்து சொல்றாரு, ஆர்டர் இருக்கானா? பண்ணுங்க. அந்த குழம்பு எல்லாமே நீங்க தான் ரெடி பண்றதா? எப்படின்னா ஒரு மாட்டாரு பாருங்க, வலிச்சு வலிச்சு எத்துனுங்கிறாப்புல. கடையில் ஆக்சுவலி இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான். அப்படியே சொல்லுங்க, வேற லெவல். உங்களோட உற்சாகம் தான் நமக்கு தேவை. அவ்வளோதானா? பயங்கரமா பேசுறீங்க, பயங்கரமா என்கரேஜ் எல்லாம் பயங்கரமா பண்ணீங்க. ஐயோ, உங்க அளவுக்கு இல்லையா?
அது என்ன அது ரசமா ஓ ஒயிட் ரைஸ்க்கா ட்ரெண்டிங் வாட்டர் பாட்டில்ண்ணா சரி நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ஸ்பெஷல் சொல்லப்போ அந்த ஸ்பெஷல் மட்டன் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள் அது வந்து 160 rupees தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ட் ரைஸு சுக்கா அதெல்லாம் சாப்பிட்றோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு பட் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் இல்லை நம்ம கிரேவி பீஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கீழே போட்டு அதுக்கு மேலே ரைஸ் அப்ளை பண்ணி டவால் தவிர்த்து ஒரு மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க பட் நல்லா இருந்துச்சு பட் என்னென்னா அந்த சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த மட்டன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த மட்டன் ஸ்பெஷல் மட்டன் எப்படி இருந்துச்சு ஸ்பெஷல் மட்டன் பரவாயில்லன்னு ஆக்சுவலி இது வந்து இந்த ஹோட்டல் ஓனருடைய காண்டாகிறான் சாப்பிடும்போது அதை நல்லா இருக்கு நல்லாருக்குன்னு சொல்லிட்டான் இப்போ நான் பிளாக் பண்ணுன்னு சொன்னேன் இது மாதிரி பண்ணுறவன் நான் வந்து ஜெயிலுக்கு போகணுன்றனால டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இதுதான் அந்த கடை